தமிழர் தந்தை ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுடைய 42வது நினைவு நாள். இந்த நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அகண்ட தமிழ்நாடு அல்லது அகண்ட தமிழகம் என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கியவர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள். சிங்கப்பூரிலே வழக்கறிஞராக பணியாற்றிவிட்டு தமிழ்நாடு திரும்பியவுடன் நாம் தமிழர் இயக்கத்தை தொடங்கியவர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள். தமிழ் தமிழர் தமிழ்நாடு விடுதலை தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்தவர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள். பின்னாளில் கலைஞருடைய அமைச்சரவையில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக சிறப்பாக பணியாற்றியவர். எப்போதும் தமிழ் தேசிய அடையாளத்தை திராவிட அரசியலோடு இணைத்து களமாடியவர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள். தினத்தந்தி நாளிதழை தொடங்குவதற்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கென தமிழர்களுக்கான ஒரு அரசியல் அடையாளத்தை நிமிர்த்தியவர் நிகழ்த்தியவர் மரியாதைக்குரிய ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள். அவருடைய இந்த நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் அவருக்கு மலர் தூவி மலர் வணக்கம் செலுத்துவதில் பெருமை கொள்கின்றோம். ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள் தமிழ் தேசிய அடையாளத்தை முன்னிறுத்தினாலும் சாதி ஒழிப்பையும் முன்னிறுத்தியவர். அதைவிட மிக முக்கியமானது, இந்திய தேசியத்திலிருந்து தேசிய இனங்களுடைய அடையாளங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதையும் முன்னிறுத்தியவர். அவருடைய கனவை விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையிலே நாங்கள் கடமையாற்றுவோம் என்று ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகின்ற இந்த நாளில் உறுதியெடுக்கின்றோம். அதான் தலைவர் அவர்கள் இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதாவது அந்த 28ஆம் தேதி என்பது, மே 28 என்பது சாவர்கர் அவர்களுடைய பிறந்தநாள். சனாதன அரசியலை முன்னிறுத்தியவர், இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்க வேண்டும் என்று அந்த அரசியலை வெகு தீவிரமாக முன்னெடுத்தவர் சாவர்கர். சாவர்கருடைய வாரிசு தான் கோட்சே. கோட்சேவினுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள். அந்த நாளில் அவர்கள் புதிய நாடாளுமன்றத்தை அவர்கள் திறப்பது என்பது சனாதனத்தை மீண்டும் கட்டமைக்க துடிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்டட திறப்பு விழாவை புறக்கணிக்கிறோம் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதையொட்டி இந்த புறக்கணிப்பு மற்ற கட்சிகளும் தொடர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். எப்படி அதான், அது விடுமுறை வந்து விடுமுறை காலத்தில் வந்து வெயில் கொடுமையாக இருக்கின்றது. பள்ளியில் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி வைப்பது என்பது பெரிய பாதிப்பை உருவாக்காது. ஆகவே வந்து குழந்தைகளுடைய பாதுகாப்பு மிக முக்கியம். ஆகவே வந்து மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த 5ஆம் தேதி திறப்பதாக அதை திறப்பதாக அறிவித்திருந்தார்கள். அதை 15க்கு பிறகு திறந்தால் சரியாக இருக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள்.